பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. Hi viewers, வணக்கம் and welcome to Forward Film News with me கனிமொழி. வாரம் வாரம் நம்மளோட ஷோல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது நம்ம தமிழ் திரை உலகத்தில் நடக்கிற ஃபிலிம் பூஜாஸ், ஆடியோ லான்ச்சஸ், ப்ரெஸ் மீட், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரமும் கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல பார்க்க போறது அதிரடி படத்தோட ஆடியோ லான்ச். நடிச்சிருக்கிறது எனக்கு ஹிட்லர், நெப்போலியன் அவங்களெல்லாம் விட ஒரு தைரியமான ஆள் யாருன்னா மன்சூர் அலிகான் தான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாப்புல, என்ன ஆனாலும் கவலைப்படாது. எனக்கு இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 86 முதலேருந்து தெரியும். அந்த வயசுலேருந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வரலும் மாறவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் கதை நீ எவனும் சொல்ல மாட்டான், அவ்வளோ உதவுளும். ட்ரெய்லர்லேயே இருக்குது, எவனாவது என் கதைன்னு வந்தானா அவ்வளோ உதவுளும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், பார்க்கும்போது அதில் அப்படியே ஒரு சாட் இருந்தது. அதனால் இந்த படம் வந்து எல்லா விதமான கஷ்டங்களுக்கு நடுவுலையும், முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அதிரடி டைட்டில் நான் தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு முன்னாடியே வந்து என் டைட்டிலே எடுத்துக்கிட்டு என்கிட்டே கழுத்து வாங்குறாப்புல, எவ்வளோ தைரியம் பாருங்க. நான் 2 வருஷம் பணம் கட்டி இந்த டைட்டிலுக்கு வச்சுருக்கிறேன், விடுங்கக அப்படின்ட்டு போகிறாப்புல என்ன செய்ய முடியும்? தைரியத்துக்கு அளவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்னும் சந்தோஷத்தை மன்சூர் அலிகானுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி இன்றைக்கி கேசட் ரிலீஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறதில்ல. எங்களை விட பெரிய பெரிய ஆளுக, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், உண்மையிலேயே இல்லை எவ்வளவு சிக்கல் வரும்னு படம் தயாரிக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணால் ஏதோ அப்பா குங்குமச்சிமன்ல ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன், அதோட நிறுத்தி ஒரு 20 வருஷம் ஆகி போச்சு. 25 வருஷம் குங்குமச்சிமன்ல நான் குரூப் டான்ஸ் ஆடிருந்தேன், என்ன திட்டீங்க? அந்த படம் கோவர் கோயிலில் சில்வர் ஜூப்ளி ஓட வேண்டிய பிரபு தேவாவோட அப்பா டான்ஸ் மாஸ்டர். அட, என்ன கொஞ்சம் பேச கொடுக்கப்பா. சில்வர் ஜூப்ளி ஓடினது என்னால் குறைய ஓடிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் உண்மை. உண்மையை சொல்ற கூட மாட்டியாப்பா ஸ்டேஜில். ஐயோ, கோணையில கார்னர்ல நின்று குரூப் டான்ஸ் ஆடினேன். அந்த டான்ஸு சரி, அன்னைக்கு தான் நீ நல்லா ஆடல, இன்னைக்காவது நல்லா ஆடுவேன்னு பார்த்தேன். அப்போ ஆனா அன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இல்லாம ஒரே மாதிரி இருக்கிற, அது மட்டும் தெரியும். அது மட்டும் ஓகே. படம் தயாரிக்கிறது சாதாரணம் இல்லை. இந்த படத்தை வந்து அவர் இவ்வளவு சிரமப்பட்டு சொந்த காசை போட்டு படம் பண்ணி, அதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வேலை செஞ்சா அன்னைக்கு காசு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆசைப்பட்டு, அந்த முயற்சிக்காகவே முதல் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் பர்த்டேனா யாரும் கோயிலுக்கு போகிறதில்ல, அம்மா கால் விழுகிறதில்ல, நேராக பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் 4 பேரை கூப்பிட்டு சாராய கடைக்கு போயிடுறாங்க. இவரே அதே மாதிரி சாராய கடை பாட்டு வச்சுருக்காரு. ஆனால் சாராயம் குடிக்கிறதுனால, கல்லு கடைக்கு போகிறதுனால, பிராண்டி ஷாப்புக்கு போகிறதுனால என்னென்ன பிரச்சனை வருங்கிறத ஒரு பாடலில் சொல்லி இது போய் பொதுமக்களுக்கு சேரணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் ஊரில் சேகரித்து கொண்டு வந்து சினிமாவில் சொல்கிறோம். சினிமாவில் சொல்கிறது செல்லுபடி ஆகணும்னா நீங்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். அந்த படம் பார்த்தா அப்படின்னா நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதிரடி டீம் இருக்கிற இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா நடிகர்களுக்கும், டெக்னிக்
டெக்னீஷியன்ஸ்க்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மன்சூர் அண்ணா, நீங்கள் பேட்டி கொடுத்தாலே நாங்கள் வந்து யூடியூப்ல தேடி தேடி பார்ப்போம். யூடியூப்ல தான் பார்ப்பீங்க, அப்போ படத்துக்கு போக மாட்டீங்க. இல்லைண்ணே, படம் கண்டிப்பாக வந்து தியேட்டரில். பயங்கரமான ரசிகன் நான், பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுவீங்க, மண்டே புழக்கிற மாதிரி பால் வீசுவீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். அதிரடி படம் டெஃபினட்டாக நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோங்க. எல்லாருமே அந்த டெஃபினட்டாக அவங்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ இதுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் சார்பாக, அதாவது விஷால், கார்த்தி, எங்கள் டீம் எல்லாருமே இன்றைக்கி வந்து மன்சூர் அண்ணனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஸோ அவங்க சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நானும் விக்னேஷும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு நான் மன்சூர் அலியான சார் பற்றி சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு பார்க்கத்தான் கரடுமுடாக இருப்பார், ஆனால் நல்ல மனசு, குழந்தை உள்ளம். நான் ரொம்ப பழகிருக்கிட்ட அவரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சொன்னாங்க, ஆர் சுந்தரா சார் படத்தில் வந்துட்டு ஒரு குரூப் டான்ஸ் ஆடின ஒரு நடிகர், இப்பொழுது வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு நடிகராக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இலக்கணம், நல்ல தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். அவர்கிட்ட நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். அவர் ரொம்ப நல்ல மனிதன், நல்ல கலைஞன், அதில் நோ டவுட். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மற்ற சங்கங்கள்லாம் எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிக்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி ஒரு படத்தை அதிரடியாக கொடுத்துருக்காரு. அந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். விசால் சார், கார்த்தி சார் அவருடைய சார்பாக நாங்கள் அண்ணன் மன்சூர் அலியானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள், இந்த அதிரடி படத்தை சிறப்பாக மக்களிடம் சேர்ந்து இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று மக்கள் அனைவரையும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இதை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள். அவரை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி கொடுக்காம காஃபி டீ கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவர் இது மாதிரி பண்ணிட்டாரு பார்த்தா, பட்டை லவங்கம் இந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவை எல்லாம் போட்டு நீ காமிச்சிட்டார். அதிரடி ஒரு சரவடியாக காமிச்சிட்டார். அதாவது யூஸ் சர்டிஃபிகேட் எவ்வளோ அதிகமான மசாலா இருந்தால் கூட பெரிய நடிகர்கள் படத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தரம் மன்சூருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சத்தியமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எனக்கு பிடித்த ஒரு விஷயம் மன்சூர் அலியிடம், சட்டையர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மற்றவங்க மனது புண்படாமல் பாதிப்புகளை எடுத்து கூறுவது, அதுதான் சட்டையர் ஆங்கிலத்தில். அதில் வந்து ரொம்ப பெரிய பேர் போனவர் அவர் மன்சூர் அலிகான். இதை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணல இண்டஸ்ட்ரியில். நான் எப்போதுமே அப்சர்வ் பண்ணுறேன். இன்றைக்கு கூட இந்த புதுமை காமிச்சிருக்காரு பாட்டில், குறைக்க மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. யாரும் பண்ணாத விஷயம். அதாவது டீனு மட்டும் பார்க்காதீங்கன்னா வரிகளையும் பாருங்கடான்னு சொல்கிறார். இப்போ வர பாடல்கள் முக்கால்வாசி வரிகள்லாம் ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் இவர் நல்லா அதை ஞாபகப்படுத்துகிற பண்ணி எல்லாமே போட்டு காமிச்சிருக்காரு. நான் மன்சூர் அலிக்காலுக்கு தான் ஊருக்கு போகிறத கேன்சல் பண்ணி தங்கினேன். என்னுடைய முழு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் பேசிட்டு பேசுகிற பேசிக்கிறேன் இப்போ மன்சூரை பற்றி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. அதிரடி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலு ஆனந்தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் மியூசிக் எல்லாமே வந்து மன்சூர் அலிகானே தான் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோவாகவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கேமரா ஒர்க் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல அடுத்ததாக யார் என்ன சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நமக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் தெரியாது. அந்த படத்தில் டப்பிங் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் மன்சூர் அலி சார் சப்போர்ட்ல தான் நான் பேச முடிஞ்சிருச்சு. அதிரடி மூவி ஃபஸ்ட்டு டைம் வரும்போது எனக்கு அப்போது அவ்வளோ தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியல. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்போ போனேன் ஆஃபீஸ்க்கு, பார்த்த உடனே எனக்கு ஆடிஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மன்சூர் சார் எல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட் இருக்கும்போது மீன் சேல் பண்ணுறது எப்படி, எனக்கு மீன் சேல் பண்ணுறதுலாம் ஐடியா இல்லை, நான் எப்போவுமே மீன் சேல் பண்ணலை. ஸோ மன்சூர் சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்படி இப்படி தலையெல்லாம் ஆடிட்டு கண்ணெல்லாம் ஆடிட்டு பேசணும், அப்போ தான் மீன் சேல் ஆகும், இல்லைன்னா மீன் எல்லாம் சேல் ஆக முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீன் மீனே அம்மா மீன் வேணுமா மா, மீன் மீன் மீனேம்மா அம்மா மீன் வாங்கிக்கோங்கண்ணா, அண்ணா மீன் வேணாண்ணா. இதெல்லாம் டப்பிங் உங்களுக்கு ஃபிலம் பார்க்கும் போது கூட கிடைக்கும், பிகாஸ் நான் தான் பேசியிருக்கேன். அண்டு டைரக்டர் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தமிழ் வேறு அப்போ எல்லாம் இவ்வளோ கூட தெரியாது. அப்போது இப்போது கொஞ்சம் ஓகே, நான் இவ்வளோ பேச முடியும். அண்டு டப்பிங் டைமில் கூட மன்சூர் சார்க்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைலாக் 30-40 டைம்ஸ் பேசியிருக்கேன், பட் அது என் வாயில் வரல. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. சொல்லிக்கேன் சார், தயாரித்து சமைச்சு ஹீரோ நடித்து எல்லாமே அவர் தான். இந்த அதாவது அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி மன்சூரகன் அதிரடி ஒரு கரெக்டான பேர். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதாவது மன்சூரகன் என்ன சார், யாருமே வந்து பெரிய ஆள் சின்னாலாம் கிடையாது, அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சமம் அப்படின்னு பார்க்குறாரு. இதுலேருந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து சில பேர் வந்து மேலே எடுத்து தான் பார்ப்பாங்க, அவர் அப்படி கிடையாது, மேலேயும் பார்ப்பார் கீழே பார்ப்பார். அதனால் மன்சூரகன் சார் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இயக்குனர், இந்த படத்துடைய இயக்குனர் பாலானந்த் சார், அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், சீடியில் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். மன்சூர் அலிகானை பற்றி நீங்கள் நிறைய பேசலாம், நிறைய தெரிந்திருக்கலாம். ஆனால் நான் அவரோடு இருந்த காலங்கள் மிக புனிதமான காலங்கள். என்ன காரணம்னா, அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் என்பதை பற்றி ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதும், அதோடு முடித்துக்கொள்கிறேன். என்னைப்பார் யோகவரம் படத்தை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கும்போது நிறைய காமெடி நடிகர்கள், நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன நடிகர்களும் கிங்காங் உட்பட, கிங்காங்கும் முத முதல்ல நடிக்க வச்சது நான் தான். ஏன்னா நான் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஞாபகம் இருக்கா கிங்காங்க? என் ஆசை கிளிய கோமாங்கிற ஒரு படத்தில் அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்டப்பாடு, எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மரத்தில் தொங்க விட்டு தொங்க விட்டு அவனை எடுத்தோம். எதுக்காக சொல்லுன்னா, அப்படி நடித்து கொண்டிருக்கின்ற அத்தனை சிறு சிறு நடிகர்களை எல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டேன், அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு சும்மா என்ன சொல்கிறாங்க அண்ணனை பற்றி தெரிஞ்சதுக்காக கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் மன்சூர் அலிகான் படத்தில் பேமெண்டை பற்றி பேசுவது இல்லை, ஏனென்றால் அவருடைய வீடு எங்களுடைய சொந்த வீடு. நாங்கள் படத்தில் நடிக்கும்போது மட்டும் பேமெண்ட் கேட்பதில்லை. எனக்கு ஏதாவது தேவைன்னா நேராக அண்ணன் வீட்டு போவேன். என்னை பார்த்தோன்னே கேட்பேன், என்ன ஏன் ஒன்று சும்மா தானே, சரி சார் முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு போகும்போது என்னுடைய பையில் பணம் இருக்கும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இது எத்தனை பேருக்கு தெரியும், இது எத்தனை கலைஞர்களுக்கு உள்ளே அந்த உணர்வு இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள. ஆனால் பார்க்குது பாருங்கள், வில்லத்தனமாக தான் எல்லாத்தையும் பேசுவார். என்ன காரணம் தெரியுமா, அவருக்கு மனசுலேயும் ஒன்றும் கிடையாது, மண்டலையும் ஒன்றும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த அறிவு என்பது பொருள் சம்பந்தப்பட்டது, இந்த இதயம் என்பது அருள் சம்பந்தப்பட்டது. அவர் பொருள் சம்பந்தப்பட்டவர் அல்ல, அதற்காகத்தான் இந்த வார்த்தை. அவருடைய அந்த மென்மையான உணர்வுகளும் மென்மையான எண்ணங்களும் யாருக்கும் தெரியாது, அதை நான் தான் சொல்ல முடியும். ஒரு அருமையான படத்தை எனக்கு தந்தார், நல்ல முறை முடித்து கொடுத்தோம். நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி. மன்சூர் அலிகான் அப்படிங்கிற ஒரு குரூப் டான்ஸர், நான் முதல் படம் டைரக்ட் பண்ண 1000 பூக்கள் மலர்ட்டும்ல, பஸ்ஸில் சென்னையிலேருந்து சாத்தனூர் டேம் வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டே அந்த டூயட் சாங், அது குரூப் சாங் ஷூட் பண்ணி போயிட்டே இருந்து சாத்தனூர் டேமில் இறங்கினா அங்கே ஒரு புது கேரக்டர் நிற்குது. இதே நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ யாருன்னு கேட்டேன். யார் இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு யாருன்னு ப்ரொடியூசர்கிட்ட பதில் சொல்லணும். பார்த்தா அருமை ஆடி காமிச்சார், மிகச்சிறந்த டான்சர். அன்றைக்கே அவனுடைய திறமை பெரிய விஷயம். என்னென்னா இவனுக்கு அறிவு அதிகம், அதுதான் ப்ராப்ளமே. மிகச்சிறந்த உழைப்பாளி, சிறந்த மனிதாபிமானி. படம்லாம் ஃபைட் சீன் எடுக்கும்போது அது வீணாகிற காய்கறிகளும் அரிசியும் அந்த ஏழை மக்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படப்பிடிப்பில் நடக்குதா இல்லை மற்றவங்களாம் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இவன் ஒரு பலாப்பழம்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். மன்சூர் அலிகான் வந்து ஒரு பலாப்பழம், உள்ளே அவ்வளோ சொலை, ரொம்ப நல்லவன், நல்ல போராளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் கொடுக்குறோம். இப்போல்லாம் ஒரு ஒரு படத்துலேயும் ஆரம்பத்தில் குடி கெடுக்கும், உடல் நடத்தி கெடுக்கணும், யாரும் வாய்ஸ் தானே வருது. இவரே நடித்து அந்த ஷார்ட்டை போடுறாரு பாருங்கள்,
அந்த தைரியத்துக்கே பாராட்டணும் மன்சூரலிக்கான. எனக்கு ரெண்டு படம் கொடுத்த முதலாளி. அப்போல்லாம் எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்ட நேரம். பொண்ணு இல்லைங்கன்னு ஒரு படம் செல்லுமணி டைலாக் பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் அடுத்த படம் டைரக்ட் பண்ணுறீங்களா? என்ன சொல்கிற, ஆமாம் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்கள் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அன்னிலேருந்து ராவணன் முத முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் பூனையை குறுக்க விட்டு என்னென்ன பண்ணுமோ அவ்வளோ பண்ணியாச்சு. அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த ஆண்மைத்தனம் மன்சூர் அலிகான்கிட்ட மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டான்னா இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல தயாரிப்பாளர் ஆகலாம், நிறைய படங்களை எடுக்கலாம், இந்த அமைப்பையும் பெரிய லெவலில் கொண்டாடலாம். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலானந்த் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதிரடி படத்தை பத்தி சொல்லணும்னா, ஆல்ரெடி மன்சூர் அலிகான் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அண்ட் அவரோட படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம்ல தான் இருக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில இந்த படமும் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஜெனர் ஆஃப் மூவியா தான் எடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல சாகசம் பண்ணி லைஃபை லீட் பண்ற மக்களை பத்தின கதையா தான் அமைச்சிருக்காரு. ஸோ ஒரு காமன் மேன் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணின படமா அமைச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளு. இன்ஃபேக்ட் அவர் படத்துக்கெல்லாம் பூஜை போடும்போது கூட பூனையை கிராஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை போடுவாராம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண ஆள் தான். ஸோ அந்தபடிக்கு இந்த படத்தையும் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஜெனர் ஆஃப் மூவியாக தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் அடுத்ததான் யார் என்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அப்பா வந்து பழைய காம்பெடக்டர் சிவராமன், அம்மா வந்து ஒரு 30 வருஷம் டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் வந்து சாரோட படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எல்லா அவருடைய படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுப்பாரு. இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுலேயும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து காலை நம்ம பேமெண்ட் சொன்னாங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சார் படத்தில் நினச்சினா காலையில் நினச்சினா ஈவினிங் கண்டிப்பாக கரெக்டான பேமெண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாருமே சின்ன நடிகர் இல்லாமல் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த டைரக்டர் திரு பாலானந்த் அவர்களுக்கும் திரு மன்சூர்கான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் பார்த்து இதற்கு ஆர்வத்தன்படி ரொம்ப தலைமையிட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நம்ம மன்சூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்து எதுவும் வைக்க மாட்டாப்புல. ரொம்ப நல்ல மனிதர். உயர்வாக சொல்லணும்னா இவர் அதிரடின்னு சொல்கிறது அவரையே சொல்லிக்கிறலாம். பெரிய அதிரடி. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒருவர் சொன்னார், அப்படியே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி திருட்டு வீடியோ குண்டர் சட்டும் பாயும். டிவி பார்க்குறவங்களுக்கும் குண்டர் சட்டம் போடணும். ஆமாம், அதனால் நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மன்சூர் அலிகானுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய அதிரடி போக்கு, அவர் எல்லாத்துலேயுமே அதிரடி தான். யாருக்கும் பயப்படுறதும் இல்லை யாருக்கும், ஆனால் மனசில் எல்லார் மேலேயும் அன்பு. அந்த அன்புக்கும் அவருடைய பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு. அவரை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு அவருடைய வாழ்த்தை விடைபெற விரும்புகிறேன். நான் நடிக்க வந்த புதுசில் ஒரு அழகேசன் ஒரு புது இயக்குனர், அவர் அந்த படத்தில் நான் வில்லனாக நடித்தேன், புது ஹீரோ. அவர் வந்து மன்சூர் அலிகான் மாதிரியே நடித்தாகணும்னு என்னை போட்டு என்ன சொன்னார், அது ரொம்ப கொடுமைப்படுத்தினார் தான் சொல்ல முடியும். இல்லைங்க, அவர் மாதிரி எனக்கு வராதுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் படத்தை போட்டு காமிச்சு பண்ணார். நான் ஒரு நாள் முழுக்க நடித்தேன், எனக்கும் திருப்தி இல்லை அவருக்கும் திருப்தி இல்லை. அப்புறம் அவர் காலில் விழுந்து சொன்னேன், ஐயா அவரை மாதிரி சத்தியமாக எனக்கு நடிக்க வராது. அவர் என்ன சொன்னார் சார், அவரை மாதிரி பேச வந்தால் இல்லைண்ணே ஒரு நல்ல ஒரு முரட்டு யானையை கட்டி போட்ட மாதிரி அவர் ஆடிக்கிட்டே இருப்பார், அப்படி ஆடிக்கிட்டே இருங்க சரியாயிடுனாரு, வராதுன்னு சொல்லி சரி. அப்புறம் வந்து அவர் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு சரி உங்கள் சரி போனால் போது உங்களை மாதிரி நடித்து தொலைங்கன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு காப்பி அடிக்க முடியாத ஒரு நடிகராக இருக்கார். பட் அவருடைய தைரியம், அவருடைய நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது, அதை ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர்றது, இதுக்கப்புறம் தான் அது காமெடி சொன்ன மாதிரி சிரிப்பு அதுக்கப்புறம் காணாமல் போகுது. ஆனால் மன்சூர் அலிகான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அவரை சுற்றி இருக்க குடும்பத்தாரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார், எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் படுற கஷ்டம் வேறு யார்கிட்டையும் பங்கு போட்டுக்க மாட்டார். ஸோ அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் அதிரடி மிக அதிரடியான ஒரு வெற்றியை தேடித்தரங்க வாழ்த்து கூறி
இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அதிரடி படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். இன் facebook.com/peppersTV அண்ட் எவ்ரி சண்டே நைட் 7:30 நானும் விஜய் பிரவீனாவும் உங்களுக்காக நிறைய காசப்போட காத்துட்டு இருக்கோம். சோ நாங்க சொல்லல ஷோவையும் பார்க்க மறந்துடாதீங்க. Until then, this is கனிமொழி signing off.